ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காப்பிரைட் கிளைம்ஸ்னால் என்ன, அண்டு அந்த அந்த காப்பிரைட் கிளைம்ஸை நம்ம யூடியூப் வீடியோ வந்து எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த வீடியோவாக கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஆடியோ அந்த வீடியோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம பேக்ரவுண்டில் போட்டுருவோம். யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி போட்டு நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து காப்பிரைட் கிளைம்ஸ்னு வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, உங்களுடைய வீடியோ வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ண முடியாது. அந்த ரெவென்யூ வந்து அந்த வீடியோ கொண்டான ரெவென்யூ வந்து காப்பிரைட் ஓனருக்கு போயிடும். ஸோ நம்ம அந்த மாதிரி போடக்கூடாது. சரி, நம்ம எப்படி வந்து வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்பில் போடணும்னு சொல்லிட்டு யூடியூபே சில வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அது என்னதுன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரி சொல்லிட்டு, அது நீங்கள் போய்ட்டு அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த இதில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் பேக்ரவுண்ட் டிஜிட்டல் வீடியோ போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் யூடியூப்பில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு வீடியோ எதுவாக நீங்கள் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி காப்பிரைட் கிளைம்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்னோடய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இது வந்து நான் வந்து ஃபில்டரில் போயிட்டு காப்பிரைட் கிளைம்ஸ் சொல்லி கொடுக்குறேன். அப்படி கொடுத்து சர்ச் பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் காப்பிரைட் கிளைம் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு வந்து யூடியூப் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ரிமூவ் பண்ணோம்னா, ஜஸ்ட் நம்ம காப்பிரைட் கிளைம் சொல்லிட்டு பண்ணுங்க. ஸோ இதில் வந்து சி டீட்டெயில்ஸ் வரும், அதில் சி டீட்டெயில்ஸ்குள்ளே போங்க. சி டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து சேனல் இம்பேக்ட்னு சொல்லிட்டு கொடுத்து, சேனல் இம்பேக்டில் வந்து நாட் அஃபெக்டட்னு வருது. தி கண்டென்ட் ஐடி கிளைம் ஆன் யுவர் வீடியோ டசன்ட் அஃபெக்ட் யுவர் சேனல்னு வருது. ஸோ இதனால் சேனலுக்கு வந்து பிரச்சனை வராது. பட் நான் சொன்ன மாதிரி மானிட்டைசேஷன் வந்து இன்னும் டிசபிள்டாக இருக்குது. நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து இந்த வீடியோ பர்டிகுலர் வீடியோ வந்து மானிட்டைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே காமிக்கிது பாருங்கள், இது வந்து இந்த ஏரியா வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஏரியா வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இது வந்து த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்குது, நம்ம எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது செலக்ட் ஆக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்துடுங்க. அதில் வந்தீங்கன்னா த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்கும், எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது சொல்லிட்டு. ரிமோட் செக்மெண்ட் இருக்கும், நீங்கள் ரிமோட் செக்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும் ரிமோட் ஆகிடும், அதாவது இந்த ஏரியா கட் ஆகிடும், இது வந்து வீடியோவில் வராது. ஸோ நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இந்த பார்ட்டில் கொடுக்குறீங்கன்னா அது வந்து கட் ஆகும். ஸோ இந்த வீடியோக்கே வந்து வேல்யூ இல்லாமல் போகும். ஸோ நம்ம வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ட்ரிமோட் பண்ணிக்கலாம். இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குன்னா நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஸோ அது நீங்கள் ரீப்ளேஸ் சாங் எடுத்து ரீப்ளேஸ் சாங் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ரீப்ளேஸ் சாங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு உண்டான பேக்ரவுண்ட் சாங் வந்து இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ மூணாவது ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் வந்து மியூட் சாங் கொடுக்கலாம். மியூட் சாங் கொடுத்தீங்கன்னா அந்த சாங் வந்து மியூட் ஆகிடும். அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட காப்பிரைட் கிளைம்ஸ் வந்து போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட காப்பிரைட் கிளைம்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு இது காமிக்கிறேன். ஸோ நான் வந்து மியூட் சாங் கொடுக்குறேன். மியூட் சாங் கொடுத்தீங்க, இந்த ஃபுல்லாக காப்பிரைட் கிளைம் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மியூட் சாங் ஒன்லின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற சாங் எல்லாமே மியூட் ஆகிடும். கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுத்துட்டு மியூட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ராசஸ் ஆகிட்ட அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பிரைட் கிளைம்ஸ் வந்து அதுலேருந்து போயிட்டு நன்மை வந்துடும். நன்மை சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து காப்பிரைட் கிளைம்ஸ் போயிட்டு நன்மை வந்துடும். ஒரு நிமிஷம் மக்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் கொடுத்துட்டப்பறம் செக்கிங்கில் எடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அது நன்மை வந்துடும். இந்த மாதிரி நன்மை வந்துடும். நன்மை வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்களோட வீடியோ வந்து மானிட்டைஸ் ஆகிடும். அதுக்கு உண்டான பர்டிகுலர் ரெவென்யூ வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.